குழம்பு பண்ண போறோம் இன்னைக்கு. ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் நம்ம குழம்பே பண்ணது இல்லை இல்ல. ஸோ இன்னைக்கு காளான் குழம்பு பண்ண போறோம். காளான் குழம்புக்கு என்னென்ன தேவையான பொருள்னு ஷட்டுன்னு பார்த்தோம்னா, ஸோ சூப்பரான காளான் நல்லா கழுவி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் அரைக்கிறதுக்காக நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கணும். ஸோ அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல கொஞ்சமா மிளகும் சோம்பும் இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸோ அப்புறம் தாளிக்கிறதுக்கு சீரகம், கடுகு, சோம்பு, உளுந்து, ஸோ இதெல்லாம் வேணும். அப்புறம் வந்து தேங்காயை வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வேணா இதில் முந்திரி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருகப்பிள்ளை, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்புறம் ஆயில் வேணும். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். ஸோ இனி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மேலே நான் இதை கட் பண்ணிவிட்டு அதை அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ காளான வெட்டியாச்சு, அப்புறம் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிடலாம். இதுக்கு எந்தெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி காளான் வந்து சட்டுன்னு வெந்துடும். ஸோ குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு டிஷ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அந்த பூண்டு வந்து ஒரு மாதிரி ஆயிடும், கடுத்து போயிடும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்படியே போட்டீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம ஃபஸ்ட்டு கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் உளுந்து போடுவோம். உளுந்துக்கு அப்புறம் சோம்பு, கடைசியாக சீரகம், அப்புறம் கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை போடும்போது கவனமாக போடுங்க. இது கூட பச்சை மிளகாய் போடுறீங்கன்னா போடலாம். நான் பச்சை மிளகாய் வந்து போடல. ஸோ அதோடைய வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிக்கோங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்க டைம்லேயே போய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இந்த வெங்காயம் வதங்கினோடனே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். தக்காளி வெங்காயம் பேஸ்ட் வந்து நம்ம லேட்டாக தான் போடணும், ஏன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா நிறைய அது மாதிரி இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு வந்து ஒழுங்காக வதங்காது, அதனால ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை போட்டுக்கலாம். ஸோ நான் இதில் வந்து உங்களுக்கு தேவையான பொருள் சொல்லும்போது மசாலா பொடி சொல்ல மறந்துட்டேன். ஸோ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நான் காஷ்மீரி பவுடர் எடுத்துருக்கேன். ஸோ மல்லித்தூள், கரம் மசாலா, ஸோ இந்த மசாலா பொடியெல்லாம் எடுத்துக்கோங்க. இனி இது வந்து இப்போ நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ நம்ம அடுத்து இந்த பேஸ்ட்டை வந்து போட்டுக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து எடுத்து போடணும் அப்படியாப்பா. சரி போய்க்கலாம். அம்மா வீடியோ எடுக்கிறேன் போ. ஸோ என் பையன் வந்துட்டான். ஸோ நம்ம இந்த பேஸ்ட் எதுக்கு போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சமாவது கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும்ல, ஸோ அதுக்காக தான். ஸோ இல்லை அப்படின்னா வெறும் மொட்டை தண்ணியாக இருக்கும். ஸோ அதனால தான் என்னப்பா அம்மா வீட்டில் எடுக்கிறேன் போப்பா வாங்குவோம் போ. ஸோ இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இனி நம்ம வந்து மசாலா பொடி தான் சேர்த்துடலாம். ஸோ மசாலா எல்லாமே வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், கரம் மசாலா. கரம் மசாலா நீங்கள் வீட்டில் அரைச்சது கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. நான் எல்லாமே இன்ஸ்டன்ட் தான் போடுறேன். ஸோ மல்லிப்பொடி, மல்லிப்பொடி கொஞ்சமாக போடுங்க, நிறைய விழுந்துருச்சு. ஸோ மிளகாப்படி உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல, எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் இவ்வளோ நேரம் நம்ம உப்பு போடவே இல்லை, மறந்தாச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஸோ உப்பு போட்டு நல்லா வதக்கலாம். ஸோ இந்த மசாலா பச்சை வாழை போகிற வரை இது வந்து வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கி நல்ல ட்ரை பொசிஷன் வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து காளான் ஆட் பண்ணிக்கலாம். காளானை வந்து நல்லா கழுவிங்க, கழுவாமல் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதை நல்லா ஒரு பரட்டு பரட்டிட்டு தேவையான தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க, கொஞ்சமாக ஊற்றுங்க. அதுக்கப்புறம் வேணா எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம், ஏன்னா காளான்லேருந்தும் தண்ணி வந்து வெளியே வரும். ஸோ சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு டிஷ், ரொம்ப நல்லது. வாங்க முடிஞ்சா வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, இது வந்து நல்லா வேகட்டும்.
சோ நான் இன்னைக்கு வந்து ரொம்ப கிரேவியா வைக்க போறேன். நான் கூட கொஞ்சம் தண்ணி வந்து ஊத்தி இருக்கேன். நீங்க ஒரு வேளை இதையே வந்து அப்படியே ட்ரையா ரோஸ்ட் மாதிரியும் வச்சுக்கலாம், இல்ல செமி கிரேவியாவும் வச்சுக்கலாம், இல்ல நல்ல தண்ணி ஊத்தி நீங்க நல்ல குழம்பாவும் வச்சுக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். சோ இது வந்து மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஓகே, இப்ப எப்படி இருக்குன்னு பாப்போம். நிறைய தண்ணி ஊத்திருந்தேன், ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வச்சிருந்தோம்ல, ஸோ அப்படியேவும் போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு தேங்காய் பாலா வேணும்னாலும் போட்டுக்கலாம். சடனா வீடியோ ஓடுதான்னு ஒரு டவுட் வந்துருச்சு. ஸோ தேங்காய் போட்டு இன்னைக்கு எனக்கு வந்து குழம்பு வேணும், அதனால நான் நிறைய தண்ணி ஊற்ற போறேன். ஸோ ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதான். காளான் குழம்பு ரெடி. காளான் குழம்பு கறி குழம்பு மாதிரியே இருக்கும். நம்ம கறி வாங்கினா கூட 100 ரூபாய் ஆகும் குறைஞ்சது, காளான் 50 ரூபாய் முடிஞ்சிடும். வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லது, ஏகப்பட்ட சத்து இருக்கு. நான் முன்னாடி வந்து என்னென்ன சத்து இருக்கு அப்படின்னுலாம் நான் வந்து சொல்லிட்டு இருப்பேன், நான் இப்பெல்லாம் சொல்றது இல்லை, என்னது நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. ஸோ நான் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சேனல்ல நிறைய மாற்றங்கள்லாம் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் வந்து இதுல இருக்க சத்துக்களை பத்தி நான் தனியா வீடியோ போடுறேன். இப்போ இந்த வீக் ஃபுல்லா நம்ம என்ன ரெசிபிஸ் கொடுக்குறோமோ அதுல இருக்க டிஷ் அதுல இருக்க இன்கிரீடியன்டோட சத்தெல்லாம் வந்து ஒரு நாள் நான் தனியா வந்து வீடியோ கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு சத்துக்கள் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கவங்க ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. ஸோ இதாகட்டும், இதை மறுபடியும் வந்து மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ குழம்பு நல்ல கதை கொதிச்சு இருக்கு. தூக்கினா தெரிய மாட்டேது. ஸோ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. செமையா இருக்கு. ஸோ இனி இதை ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, தோசை கூட, இட்லி கூட, எது கூட வேணாலும் வச்சு நீங்க சாப்பிடலாம். ஸோ நாங்க வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு ரைஸ் கூட சாப்பிட போறோம். என்ன பிடிச்சிருந்தா என்னோட வீடியோஸ் வந்து பார்க்க நினைச்சிங்கன்னா கீழே கலர் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் அந்த வெள்ளை கலர் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ சம்பவம் நினைச்சிங்கன்னா அதே மாதிரி கம்பெனி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ இன் அந்த வீடியோ. பை.